மையமாக இருக்கின்ற நிகழ்ச்சி நல்லிளைஞர் விருது பெறுகின்ற விழா. பல புதிய முகங்கள் என்பதனாலே ஒரு சின்ன அறிமுகம். இளைஞர்கள் கல்வி மையத்திலிருந்தும் ஆரோவில் தமிழ் மரபு மையத்திலிருந்தும் மீனாட்சி அக்காவுடன் இருந்து பல பணிகளை ஆற்றிய அருந்தவ புதல்வர் அமரர் ஐ மனு அவர்களுடைய நினைவாக ஆண்டுதோறும் இந்த விருது வழங்கப்படுகிறது. அதில் விருது பெற்ற பெருமக்கள் இந்த அரங்கில் சிலர் இருக்கிறார்கள். ஒவ்வொருவரும் ஒவ்வொரு துறைகளில் இந்த கிராமத்தை சார்ந்த நிலையில் தேசிய அளவிலும் உலக அளவிலும் நற்பணி ஆற்றி வருகிற இளைஞர்களை தெரிவு செய்து அவர்களுக்கு வழங்குகிற விருது இந்த ஆண்டு ராய புதுப்பாக்கத்தைச் சேர்ந்த திரு கோவிநாதன் அவர்கள் சென்று சேர்கிறது. திரு கோவிநாதன் அவர்களை அன்பு கூடி நாடுக்கு ஒரு மாறுபாடு 2011 ஆண்டிற்குரிய நல்லிளைஞர் விருது பெறுகின்ற அவரை பற்றிய அறிமுகத்தை அமரர் ஐ மனு அவர்களின் நினைவாக வழங்குகின்ற நல்லிளைஞர் விருது தொடர்பாக செய்திகளை கவிஞர் இரா மீனாட்சி அவர்கள் இப்பொழுது நம்மிடத்திலே வழங்குகிறார். அருகில் இளைஞர்கள் கல்வி மையத்திற்கு வயது 32. அதை முதலில் தொடங்கியது கவிஞர் இரா மீனாட்சி தான். 32 ஆண்டுகளாக இப்பகுதி இளைஞர்கள் முதலில் அடிப்படை தமிழ் கற்றுக்கொள்ள வேண்டும் என்று வந்தார்கள். நான் பல்கலைக்கழகத்திலிருந்து நேராக இந்த ஊருக்கு வந்து ஆனா அதன் கற்பிப்பது எப்படி என்று கற்றுக்கொண்டேன். இப்பொழுது அவர்கள் என்னிடம் வந்து கணினி பொறியில் ஆட்டோகேட் போட்டோஷாப் எப்படி செய்ய வேண்டும் என்று கேட்கிறார்கள். இது வளர்ச்சி. இதற்கெல்லாம் உறுதுணையாக இருந்த இளைஞர் மனு இன்று இல்லை. ஆனால் கடந்த 4 ஆண்டுகளாக அவர் பெயரால் நல்லிளைஞர் விருது அளித்துக் கொண்டிருக்கிறோம். நாங்கள் ஆண்டுதோறும் கூர்ந்து கவனிக்கிறோம் யாரெல்லாம் எந்தெந்த துறையில் இப்பகுதியைச் சேர்ந்த இளைஞர்கள் சிறப்பாக சேவை செய்கிறார்களோ அவர்களுக்கு வழங்குகிறோம். முதலில் இந்த விருது பெற்றவர் நம்மிடையே இப்பொழுதிருந்து சேவகராகவும் நல்ல வழிகாட்டியாகவும் நல்ல போட்டோகிராஃபராகவும் விளங்குகிற குணசீலன் அவர்கள் சேர்ந்தவர்கள். அடுத்த ஆண்டு அந்த விருதை பெற்றவர் யாத்ரா ஸ்ரீனிவாசன் குயிலப்பாளையத்தைச் சேர்ந்த இளைஞர், நல்ல நடிகர் இயக்குனர். அந்த திரைப்பட துறையிலும் அவர் இன்னும் இயங்கிக் கொண்டிருக்கிறார். அவரிடம் பயிற்சி பெற என்னுடைய மற்றொரு மாணவி அருள்மொழி சென்றிருக்கிறாள். அருள்மொழி இங்க அதனால பரம்பரையாக இளைஞர்கள் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது. 3 ஆண்டு விருது நம்மிடையே இளைஞர்கள் மத்தியில் எப்பொழுதும் சுறுசுறுப்பாக பணியாற்றிக் கொண்டிருக்கிறார் நல்ல இளைஞர் திரு ஆனந்த் அவர்கள். நல்ல மொழி ஆசிரியர். கருவடிக்குப்பம் கிராமத்தைச் சேர்ந்த இளைஞர், அவருடைய தாத்தா பாண்டிச்சேரியில மேயராக இருந்திருக்கிறார். இவர் எங்களையெல்லாம் மெய்ப்பவராக இருந்து நடத்தி செல்கிறார் கல்வித்துறையை. அவருக்கு சென்ற ஆண்டு விருது வழங்கினோம். இந்த ஆண்டு விருது பெறும் இளைஞர் கோபி சிறப்பாக கவனிக்கத்தக்கவர். அவருடைய பார்வை எப்பொழுதும் மேலே இருக்காது, அவர் எப்பொழுதும் கீழேயே பார்த்து கொண்டிருப்பார். ஆண்டுகளுக்கு முன்னால் 2500 ஆண்டுகளுக்கு முன்னால் இந்த மண்ணின் அடியில் என்னென்ன செல்வங்கள் புதைந்து கிடக்கின்றன என்ற பண்பாட்டு தளத்தை ஆராய்ச்சி செய்து கொண்டிருக்கிறார் அகழ்வாராய்ச்சி மாணவர் தொல்லியல் துறை மாணவர். ராயப்புதுப்பாக்கம் பக்கத்திலே இருக்கிற அரவிந்தபுரம் கிராமத்தைச் சேர்ந்தவர். அங்கே தமிழ் உலகம் சார்பில் ஆரோவில் இரவு பள்ளி நடத்துகிறது. அந்த இரவு பள்ளியினுடைய ஆசிரியராகவும் இருந்து கொண்டு தான் மாணவராக இருந்து இப்போது எம்ஏ தொழிலியல் துறை முடித்து எம்ஃபில் பட்டத்தில் ஆய்வு செய்து கொண்டிருக்கிறார். அவருடைய குருநாதர் ஜெர்மன் தேசத்து ஆர்கிடெக்ட் போப்போ பிங்கல் எனும் போப்போ சுவாமி தொலைவில் உட்கார்ந்து கொண்டு நம்மளை பார்த்து கொண்டிருக்கிறார். தமிழருடைய சிறப்புகள் பூமிக்கு அடியில் இருந்து நமக்கு கிடைக்கிற அந்த களங்கள், அந்த மண் களங்கள், அதிலே இருந்து நம்முடைய வரலாற்றை நாம் பின் எடுத்து வருகிறோம். அந்த வகையிலே கோபிநாத் அவர்கள் அந்த துறையிலே மேலும் கற்று உணர்வதற்காக
ஜெர்மன் நாட்டிற்கும் சென்று மேலும் அந்த தொல்லியல் துறை அறிவு பெற்று வந்திருக்கிறார் என்பது நமக்கெல்லாம் பெருமைக்குரிய செய்தியாக இருக்கிறது. காட்சிக்கு எளியராக தோன்றும் கோபிநாத் இந்த பகுதியினுடைய மிகச்சிறந்த தொல்லியல் துறை ஆய்வாளராக பணியாற்றி கொண்டிருக்கிறார். நம்முடன் நெடுங்காலமாக நம்முடைய பள்ளியுடன் நல்ல உறவு பூண்டிருக்கிறார். இளைய சிறிய கிராமத்து குழந்தைகளுக்கு இதே போல ஒவ்வொரு இடத்திற்கும் அழைத்து சென்று அறிக்க மேடு என்ன அரிய கலைப்பொருள்கள் இருக்கின்றன என்று பாருங்கள், உங்கள் வரலாற்றை தெரிந்து கொள்ளுங்கள் என்று வழிகாட்டியாகவும் இருக்கிறார். அதனால் அவரை பாராட்டி இந்த விருதை வழங்குவதில் நாம் மகிழ்ச்சி அடைகிறோம், நிறைவடைகிறோம். அவரை அனைவரும் சேர்ந்து வாழ்த்துவோம். புதுப்பாக்கம் திரு கோபிநாதன் அவர்கள் பெறுகிறார்கள். பேராசிரியனா அர்ஜனாரி அண்ணா மகாலிங்கம் ஐயா அவருடைய முன்னிலையில் இவர்கள் விருது பெறுகின்ற விழா இதுவே அடங்குகிறது. இந்த விருது கிடைக்க நான் கொஞ்சம் எதிர்பார்க்கிறேன், ரொம்ப சந்தோஷமா இருக்குது. இந்த விருது எனக்கு உண்மையிலேயே வாழ்க்கையில் இன்னும் ரொம்ப பெரிய ஆராய்ச்சி செய்யறதுக்கு இது ரொம்ப உறுதுணையா இருக்குன்னு சொல்லி நம்பி விடைபெறேன். நன்றி, வணக்கம்.